வெல்கம் டு கேடி டெக்கன் கேமர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே ஒரு நிமிஷம் நெல்லு, முன்னாடி இத்தனைல ஒரு டேபிள் இருக்குமே, அது மட்டும் இல்லாமல் ஒரு லேப்டாப் இருக்கும், அத்தனை வச்சு வீடியோ எடுப்பியே, இப்போ எங்கே ஒன்றுமே இல்லாமல் சும்மா நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற கேட்கலாம். ஜஸ்ட் நோ, இப்போ தான் எனக்கு இந்த யோசனையே வந்துச்சு, இந்த இதையே கூட வீடியோவாக எடுக்கலாமே, நம்மளுக்கு தெரிஞ்சு மித்தவங்களுக்கு தெரியட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை எடுக்க போகிறேன். சரி, என்னென்னு சொல்கிறா அப்படிங்கிற கேட்கலாம். இதெல்லாம் சொல்லிட்டு தானே போக முடியும், ஏன்னா சொல்லாமல் போயிட்டோம்னா என்ன எது அப்படிங்கிற தெரியாதுல்ல. அது மட்டும் இல்லாமல் நான் கீழே உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஜஸ்ட் நோ, இப்போ யோசனை வந்தோடனே எடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேர் நிக்க வச்சுட்டு அது மேலே ட்ரைபாட வச்சுட்டு அப்படியே கீழே முட்டிங்கால் போட்டு பேசியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா இல்லையாங்கிறது தெரியல, கீழே உட்காந்து தான் பேசுறது, ஏன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் எப்படி வச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனால தெரியுதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல, பட் நான் கீழே உட்காந்து தான் பேசிட்டு இருக்கேன். சரி, கண்டென்ட்டுக்குள்ள போடா அப்படிங்கிற சொல்லலாம். சரி, கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ மோஸ்ட்டாக யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப்பில் இப்போ தான் வீடியோ போட்டு ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிக்கல, இல்லை நான் பிகைனர் அப்படின்னு இருக்கவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ. அதனால் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் என்ன எது அப்படிங்கிறது புரியும். ஸோ லேட் பண்ணாமல் நம்ம அடுத்து அப்படியே கண்டென்ட்குள்ளே வந்துடலாம். என்ன அப்படின்னா, இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே ஒரு தாட் உங்களுக்கு வந்துடுது. எல்லோரும் யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு தெரிஞ்ச வேலை இல்லை, நீ செஞ்சுட்டு இருக்கோ, உனக்கு தனிப்பட்ட ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும், அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு அதை பற்றின வீடியோஸ் போட்டேன்னா உனக்கு வியூஸ் வரும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எவனாவது பார்ப்பானா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே தரக்குறைவாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு நீங்கள் தான் ராஜா அப்படிங்கிறத நினச்சிட்டு வீடியோ போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சது மித்தவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், அதனால் எல்லாத்தையும் வீடியோவாக போடுங்க, அப்போ தான் வியூஸ் ஆகட்டும், எல்லாமே நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் எல்லாமே வருவாங்க. நான் இப்போ கூட எனக்கு வந்து இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் நிறையா பேருக்கு இது தெரியலை, அதனால தான் நம்மளுக்கு தெரிஞ்ச மித்தவங்களுக்கு சொல்லாமே அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். எத்தனை பேருக்கு இதெல்லாம் தெரியல அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எதாக இருந்தாலும் வீடியோ போடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, எனக்கு சமைக்க தெரியும், சாப்பிட தெரியும், இல்லை எனக்கு கார்ட்டூன்ஸ் பார்க்குற பிடிக்கும், இல்லாட்டி எனக்கு கேஷுவலாக இருக்கிற பிடிக்கும் அப்படின்னு எது தெரிஞ்சாலும் சரி, இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து சாப்பிட்றது நம்ம பிடிக்கும் அப்படின்னா சாப்பிட்ற மாதிரி ஒரு விளாக் பண்ணலாம், இல்லை எனக்கு டெக்கு பிடிக்கும் அப்படின்னா டெக் பற்றின நியூஸ் போடலாம், இல்லை எனக்கு இந்த ஃபேனு இல்லாட்டி லேப்டாப்பு அது மாதிரி எனக்கு பிரித்து மேயருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஆகிட்டு அப்படின்னா அதெல்லாம் எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி காட்டலாம். உங்களுக்கு என்ன தெரிஞ்சாலும் சரி, இல்லை எனக்கு சும்மா இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னா சும்மா இருக்கிற கூட நீங்கள் டே டு லைஃப்பில் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விளாக்காக போடலாம், எல்லாமே நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் அதை ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு என்ன எது வியூஸ் வருதா சப்ஸ்கிரைபர் வருதா இல்லை இது நம்ம பண்ணுறது யாருக்கா பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியும். நீங்கள் ரெண்டு வீடியோஸ் போட்டு அப்படியே நிறுத்திடுறீங்க, அது எல்லாரும் செய்கிற மிகப்பெரிய தப்பு. நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தால் தான் ஒருத்தருக்கு போய் அந்த வீடியோ சேர்ந்தா தான் அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையே அப்படிங்கிறத தெரியும், உங்களுக்கு வியூஸ் வந்து வராது ஸ்டார்டிங்கில். எனக்குமே இப்போ வரைக்குமே ஒரு வீடியோவுக்கு குறைந்தபட்சம் எனக்கு 2 வியூஸ் கூட இருந்திருக்குது. இப்போ நான் லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோ கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் எனக்கு 50K தான் வியூஸ் இருக்குது. அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க, உங்கள் வீடியோ யாருக்காவது போய் சேர்ந்துருச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் உங்களுக்கு வந்து நல்லா வளர்த்துட்டுரும். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீடியோஸ் வந்து நிறையா போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வியூஸ் ஆகட்டும் சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் எல்லாமே வருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கவலைப்படக்கூடிய ஒரே விஷயம் அப்படின்னா இந்த விஷயமாக தான் இருக்கும். ஏன் என்ன அப்படின்னா, என்கிட்ட ஒழுங்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லை, ஸ்டாண்ட் இல்லை, மைக் இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கவலைப்பட்டுருக்கீங்க. அதை நினச்சிலாம் யாருமே கவலைப்பட வேண்டாம், ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு மொபைல் இருந்தாலே போதுமானது. உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வீடியோ பார்க்குற நினைக்கிறவங்களுக்கு அது போதுமானதாக இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு நல்லா பேச தெரிஞ்சால் மட்டும் போதும், அது இல்லாட்டி கூட பிரச்சனை இல்லைங்க. என்னோடய ஃபஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும், அதனால் யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் உங்கள் ஆடியன்ஸுக்கு சொன்னாலே போதுமானது. அடுத்து என்ன அப்படின்னா, பேக்ரவுண்டை பற்றி நிறையா கவலைப்படுறீங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ வந்து நான் அவுட்டோரில் தான் எடுத்துகிட்ருக்கேன், உங்களுக்கு தனியாக பேக்ரவுண்ட்லாம் ஸ்டிக்கர்லாம் வாங்கியிருந்தீங்க இல்லை பெயிண்ட் அடிக்கலாம் முடியும் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை, அடித்து வந்து அந்த பேக்ரவுண்டை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நேச்சுரல் லுக்கே செம்மையாக தாங்க இருக்குது. இங்கே பாருங்களேன், நான் இந்த வீடியோவுக்கு முன்னாடி வீடியோ போடுவேன், இல்லாட்டி இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோவாக போடலாம். ஒரு குளிக்கிற மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறேன், மோட்டாரில் போட்டு நல்லா குளிக்கலாம் பம்பு செட்டில் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு வீடியோ போடுவேன். அது இதுக்கு முன்னாடியும் வரலாம், இதுக்கு பின்னாடியும் வரலாம், அதுலேயும் எண்டிங் வந்து இதில் தான் கொடுத்துருப்பேன். நம்ம இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணலேன்னு சொல்லிட்டு தான் திருப்பி இதே லொக்கேஷனில் நின்று அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நேச்சுரல் லுக்குக்குலாம் உங்களுக்கு லைட்னிங் மட்டும்தாங்க ஒரே ப்ராப்ளமாக இருக்கும். லைட்னிங்னா இந்த சன் வந்து உங்களுக்கு கரெக்டாக அடிக்கும்போது உங்களுக்கு வந்து கண் கூசம், இல்லாட்டி இப்படி திரும்பி நின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் மூச்சு ஃபுல்லாக பிளாக் ஆயிரும், பின்னாடி வந்து எல்லாமே ரொம்ப கருப்பாக இருக்கனால உங்களுக்கு வந்து பார்க்க நல்லா இருக்காது. அதனால் ஈவினிங் எடுங்க, இல்லாட்டி காலையில் நல்லா ஒரு மிட் ரேஞ்சில் இருக்க மாதிரி அந்த ரேஞ்சில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து சூப்பராக இருக்குங்க.
அவ்வளோதாங்க. மோஸ்ட்டாக வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறது அப்படின்னா இதுக்காக தான் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களாக தான் இருக்கும். அது மாதிரி எதுக்குமே ஒரு பண்ணிக்காதீங்க, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க. இல்லை நீங்கள் கேஷுவலாக இருக்கிறீங்க, அதுதான்ப்பா எனக்கு இயல்பு அப்படின்னா அதையே செய்யுங்க. உங்களுக்கு ஸ்கில் இருக்க நீங்கள் வெளிக்காட்டுறதுக்கான ஒரு இடம் தான் யூடியூப் அப்படிங்கிறது. அதனால் எது தெரியுதோ அதை வந்து செய்யுங்க, உங்களை வந்து காப்பாற்றிடும் யூடியூப். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோ மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வீடியோ போகிறது உங்களுக்கு இருப்பது. தேங்க்யூ காய்ஸ், ஹேவ் எ நைஸ் டே, குட் பை.